வீக்கெண்ட் ஃபோட்டோகிராஃபி கிளாஸஸ் ஃபோட்டோ பாய்ஸ்லேருந்து பண்ணுறோம். ஸோ இந்த வீக்கெண்ட் ஃபோட்டோகிராஃபி கிளாஸஸ்ங்கிறது எவ்ரி வீக் சாட்டர்டே ஃபுல் டே மார்னிங் 10 AM ஈவினிங் 5 PM வரைக்கும் பண்ணுறோம். ஸோ ஃபார் 3 மந்த்ஸ் 3 மாத கோர்ஸ் இருக்க போது எல்லா நாளும் கொஞ்சம் தியரி நிறைய ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் பார்க்க போகிறோம். என்ன கேமரா வச்சுருந்தீங்கனாலும் சரி, அது மேபி ஒரு மொபைல் ஃபோன் கேமராவில் ஆரம்பித்து DSLR மிரர்லெஸ்லேருந்து ப்ரொஃபஷனல் கேமரா என்ன கேமரா வச்சுருந்தீங்கனாலும் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ பேசிக்ஸாக ஃபோட்டோகிராஃபியில் ஆரம்பித்து, ஸோ கேமரா, கேமராவோட மாடல்ஸ், கேமராவோட மெனு செட்டிங்ஸில் ஆரம்பித்து, ஸோ கேமராக்கான லைட்டிங்ஸ் எப்படி செட் பண்ணுறது, ஃபோட்டோகிராஃபிங்கிறது லைட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லைட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்து அப்பர்ச்சர் என்ன, ஷட்டர் ஸ்பீட் என்ன, ISO என்ன, ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்து அடுத்தது ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் ஃபோட்டோகிராஃபிலையும் நம்ம லைவ் செஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ டேபிள் டாப் ஃபோட்டோகிராஃபினா ப்ராடக்ட் ஷூட்லேருந்து எல்லாமே நம்ம லைவாக பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி, வெளியே ஈவெண்ட்ஸ் கிடைக்கிறப்ப ஸோ அந்த ஈவெண்ட்ஸில் நீங்கள் எப்படின்னு ஷூட் பண்ணி அந்த இமேஜஸ் ரிவ்யூ பண்ணி எப்படிலாம் நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதெல்லாம் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி, இண்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுமே. ஸோ ரெண்டுலையுமே போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி, ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி எப்படி பண்ணலாங்கிற விஷயத்தையும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் இல்லாமல் ஸ்லோ ஷட்டர் ஃபோட்டோகிராஃபி, ஒரு அவுட்டோர் போகிறோம், ஒரு நேச்சர் வாக் போகிறோம், இல்லை நாம் வந்து ஒரு நேச்சுரல் சீனரி எடுக்கணும்னா ஸோ அதுக்கான ஃபோட்டோகிராஃபி எப்படி பண்ண போகிறோம், ஆக்ஷன் ஃபோட்டோகிராஃப்ஸ் எப்படி பண்ண போகிறோம், மேபி ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நீங்கள் வெளியும் ஆக்ஷன் ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம். இது இல்லாமல் ஆங்கிள் அண்ட் வியூ ஆஃப் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லுவோம். ஸோ ஒருத்தர் அழகாக காமிக்கிறது, அசிங்கமாக காமிக்கிறது எல்லாமே ஒரு ஃபோட்டோகிராஃபர் கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் ஆரம்பித்து நீங்கள் நூக் அண்ட் கார்னர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி என்னென்ன வேணுமோ இதெல்லாம் இல்லாமல் உங்களோட டவுட்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியும். இது இல்லாமல் பேனரமா வியூ எப்படி, 360 வியூ எப்படி, நீங்கள் வேறு என்னெல்லாம் ஷார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்கன்னா என்னென்ன நீங்கள் கேட்குறீங்களோ எல்லாத்தையும் நம்ம டீச் பண்ண முடியும். ஸோ எப்படி இந்த கிளாஸஸ் இருக்க போகுதுன்னா, டெய்லி மார்னிங், எவ்ரி சாட்டர்டே மார்னிங், ஸோ சின்னதாக தியரி கிளாஸஸ் ஃபாலோட் பை நிறைய ப்ராக்டிக்கல் செஷன்ஸ். நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸ் எடுக்க எடுக்க அந்த ஃபோட்டோஸ் நம்ம எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மேஜராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபோட்டோ பாய்ஸில் ஒரு பெரிய டீம் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க, எல்லாம் படித்த ஆளுங்க. ஸோ நாங்கள் என்னை தெரியும்னு நினைக்கிறேன் கனகராஜ், என்னை இப்போ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபில் டிப்ளமோ ஃபோட்டோகிராஃபி முடிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் படித்தவங்களாக இருக்கிறப்ப ஸோ ஃபோட்டோகிராஃபியை ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியும். அதை விட முக்கியம் ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிற ஆளுங்க நாங்கள் எல்லாருமே. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி சொல்லிக் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும்னா ப்ளீஸ் ஜாயின் தி வீக்கெண்ட் ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் அட் ஃபோட்டோ பாய்ஸ்.